Good morning and greetings to all dignitaries on the dais and off the dais, especially our chief guest, Mr. Damodaran sir, director from Department of Industries and Commerce. Our awardee alumni, Mrs. Kripa Rajesh, Mrs. G.B. Gayatri, Mrs. Sukuna Ishwaran, our respected registrar, principal, and Mr. Vice Principal. I'm very delighted to deliver this presidential address on this occasion of International Women's Day. Women's Day is a special day which should be infused with women power. Women power namukku eppa kadaikum. Women empowerment enga nadakkudho anga dhaan namukku women power kadaikum. Okay, inga gather aayirukka girls la ethana per self-sustained, financially independent thanoda life lead pannum nenikringa? Please raise your hands. Good, almost all. Okay, another question. Inge irukra girls la ethana per own business, adhaavadhu women entrepreneur irukano appdin dream pannit irukinga? Okay, I appreciate that. Then ipo enakku idu rendu stories sollanum, short stories. அது என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். டிங்கிளில் வர மாதிரி எல்லாம் அனிமல் கேரக்டர்ஸ் கொண்ட ஸ்டோரி, அதோட மாரல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் நம்ம ப்ரைம் கேரக்டர் யாருன்னாக்கா மவுண்டன் ஃப்ராக். மவுண்டன் ஃப்ராக் ஒன்று ட்ராவல் பண்ணி பண்ணி பிளெயின்ஸுக்கு வந்துடுது. பிளெயின்ஸில் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, அங்கே நிறைய ஃப்ராக்ஸும் இருக்குது. அந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் மவுண்டன் ஃப்ராகை இன்வைட் பண்ணி அதுக்கு அது கூட சாட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரீலேருந்து ஒரு ரெட் கலர் ஃப்ரூட் கீழே விழுது. கீழே விழுந்த ஃப்ரூட்டை கெஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணது. அந்த மவுண்டன் ஃப்ராகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஐயோ, நானே ஃபுல்லாக சாப்பிட்டேனே, உங்களுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மரத்துலேருந்து பறித்து போடுறேன் அப்படின்னோடனே மற்ற ஃப்ராக்ஸ்லாம் ஸ்டன் ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஃப்ராகால் ஏற முடியும், மவுண்டன் இது ட்ரீ எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டன் ஆகி நிற்கிறப்ப அதுக்குள்ளேயே அது 4-5 ஸ்டெப்ஸ் ஏறிடுச்சு. ஏறினோடனே வேணாம் வந்துரு அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு எல்லாம் வேவ் பண்ணுறாங்கன்னு பை பைன்னு சொல்லிட்டு அது இன்னும் ஃபாஸ்டாகிடுச்சு. அதுக்கப்புறமா விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அது கேட்கலப்பில் இருக்குன்னு கைத்தட்டி கீழே இறங்கிடு இறங்கிடு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோரும் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு இன்னும் ஃபாஸ்டாகிடுச்சு. மேலே போய் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி கீழே இருக்கிற ஃப்ராக்ஸ் எல்லாருக்கும் போட்டுச்சு, எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த ஸ்டோரியோட மாரல் பார்த்தீங்கன்னா, டேக் எவ்ரி திங் இன் அ பாசிட்டிவ் வே. அந்த மவுண்டன் ஃப்ராக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இல்லைன்னா கீழே இருக்கிற நெகட்டிவிட்டியாக சொன்ன அந்த ஃப்ராக்ஸோடைய ஐடியாஸை கேட்டு அதால் சக்சீட் ஆகிருக்கவே முடியாது. அதோடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால சொல்கிறவங்க நெகட்டிவாக இருந்தாலும் தனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ அதால் சக்ஸஸை நோக்கி மூவ் ஆக முடிஞ்சுது. இப்போ நான் செகண்ட் ஸ்டோரிக்கு போகிறேன். இது வந்து ஒரு குட்டியான பற்றின கதை. ப்ரைம் கேரக்டர் குட்டியான. குட்டியான ஒன்று கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பெரிய பெரிய லிங்க்ஸ் செயின்ஸ் போட்டு அதை பைன் பண்ணி ஒரு கார்னரில் கட்டி வச்சிடுறாங்க. அதால் மூவ் பண்ண முடியலை, விளையாட முடியல, ரொம்ப ட்ரை பண்ணுது பிரேக் பண்ணுறதுக்கு லிங்கை, அதால் ஒன்றுமே முடியல. ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுடுச்சு. அது க்ரோனப் ஆயிடுச்சு. அகெயின் இன்னொரு குட்டியான கொண்டு வந்தாங்க. கொண்டு வரப்போ இதோ இதுக்கால இருந்த பெரிய பெரிய லிங்கை எடுத்து அதுக்கு போட்டுட்டு இதுக்கு தின்னாக தான் போட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ அந்த க்ரோனப் எலிஃபெண்ட்டுடைய ஐடியா என்னென்னா, நம்மளால் இந்த செயினாக இருக்க முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரையே பண்ணலை. அதோட மேக்னிஃபிசன்ட் பவருக்கு அந்த செயின் வந்து ரொம்ப மேட்ச்லெஸ். பட் அது ட்ரை பண்ணக்கூட இல்லை, அது கட் பண்ணவும் இல்லை, அது ஃப்ரீடமுக்கு போகவும் இல்லை. ஸோ நம்மளால் சம்டைம்ஸ் சில காரியங்கள் முன்னாடி முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதையே நினச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணாமல் அப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ட்ரை அண்ட் நெவர் கிவ் அப். நவடேஸ் ஸ்டடிங் விதவுட் டிஸ்ட்ராக்ஷன் இட் செல்ஃப் இஸ் அ சேலஞ்சிங் ஒர்க். உங்கள் அது ஆன்லைன் கிளாஸில் கையில் ஃபோனை கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறத மட்டும் பார்க்கணுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் அ கோல், என்ன வாங்க போகிறீங்க, உங்கள் 30ஸில் நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சூஸ் த பாத், அதுக்கு எந்த வழியாக போனால் என்னென்ன கற்றுக்கிட்டா அந்த அந்த டெஸ்டினேஷனில் போய் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாத்தை சூஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்டு. டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களால் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போகாமல்
பாத்த சூஸ் பண்ணி ஃபோக்கஸ்டா போங்க ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இங்க நிறைய பேர் நல்ல எல்லாம் செல்ஃப் சஸ்டைன்டா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய எய்ம் கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நீங்க ஃபோக்கஸ்டா என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீங்க போனாதான் உங்களால முடியும். Here I finish my speech by wishing you all a very happy Women's Day. Let all your dreams come true. Thank you.